ஸ்புரணம், அந்த சமயத்துல ஸ்புரணம் மாதிரி ஏற்படுறது வந்து உடம்பு உணருதா, எது உணருதா, இல்ல அதே மாதிரி ஏற்படக்கூடாதா? இல்ல, நீ எதுவுமே ஆக்சுவலா வந்து எல்லாமே தன்னால் தன்னால்னு சொல்லப்படுற ஆன்ம பொருள், ஆன்ம பொருளே அதனுடைய பேசல் திராபு தான் வந்து ஸ்புரணம்னு யூஸ் பண்ணுவா. அதனுடைய பேசல் திராபுனா என்ன அர்த்தம்? தானுன்னு ஒரு உடம்பு சம்பந்தமா இல்லாமல், உலக சம்பந்தமா இல்லாமல் ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு வந்து ஆக்சுவலா ஸ்புரிச்சுட்டே இருக்கு. இந்த நானுடைய ஸ்புரிப்பு கிடையாது அது. இந்த நானுடைய ஸ்புரிப்பை வந்து உடனடியா என்ன, நானுடைய ஸ்புரிப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு செல்லா அதுக்கு ஒரு இந்த இடத்துல வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த இந்த எட்டு வார குழந்தை, எட்டு வார கருவுக்கு வந்து தொடுகை உணர்ச்சி எல்லாம் நல்லா தெரியுமா? தொடுகை அதாவது என்ன, படுதல் தொடுதல் உடம்புல அப்படி இருக்கும் உணர்ச்சி, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு சென்டர் இல்லை, சரியா? இதே மாதிரி இப்ப வந்து இது இது உருவாரத்துக்கு முன்னாடி இது எங்க இருந்தது? செல்ல உருவாரத்துக்கே அது மாலிகுலா மாறணுமா? புரியுதா? செல்லு வந்து நிறைய கூட்டமைப்பினுடைய ஒரு இது, நிறைய மாலிகூல்ஸ்னுடைய ஒரு அமைப்பு வந்து செல்லு. ஒரு 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 மாலிகூலா, ரெண்டு மாலிகூலா ஆகி லிவிங் ஆர்கானிசமா அது மாற போறதுனாலே கிளியரா வந்து உயிர்ப்பா அந்த த்ராப் வந்து பிசிக்கலா அனுபவிக்கணும்னு எடுத்துக்கிறது உடம்ப. புரியுதா? செல்லே உடம்பு. எட்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 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 புள்ளி இருந்தது இல்ல, அந்த இடத்துல அந்த செல் இல்ல. இல்ல, இன்னும் விஞ்ஞானத்தால இந்த படம் எல்லாம் எடுக்க முடியல. இல்ல, எட்டு வாரத்துக்கு முன்னாடி படத்தை எடுத்து காமிக்க சொல்லுங்க, கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இன்னொன்று நுட்பமா போங்க, போறது கேட்சட்டே கிடையாது நம்மளுக்கு. இங்க மனுஷனுக்கு என்ன, உடம்பு தான், உடம்புனோட உயிர் தான் அல்டிமேட்டு. அவன் பேசுற உன்னதமான குணங்கள் பண்புகள் எல்லாம் கூட ஏன் நல்லவனா இருக்கணும்னா, நல்லவனா இருந்தா ஏதோ நல்ல ஏதோ கிடைக்குமா செத்த பிறகு? புரியுதா? என்னவோ போவேணாம், நான் சொர்க்கத்துக்கு போவேணாம். புரியுதா? எல்லாமே பேக்கேஜஸ், எல்லாமே மைண்டினுடைய கற்பனைகள். எதையுமே அது விசாரிச்சது இல்லை. நிறைய கர்ப்பங்கள்ல, நிறைய உடல்கள்ல, நிறைய பௌதிக உயிர்கள் அது வாழும்போது எதையுமே விசாரிக்கல. அதனால அது அப்படியே அனாத மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கு எல்லா உயிர்களும். புரியுதா? எங்கேயோ பிறகுது, அவ்வளவுதான். வசதி வாய்ப்புகள்ல அப்படியே அதுக்கு ஏத்த மாதிரி அடங்கி போயிடுறது, அதையே தன்னுடைய வாழ்க்கையாவும் சகஜப்படுத்திக்கிறது. புரியுதா? எதுக்குமே கேள்வி இல்லை, சரியா? இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்லிலேயே வந்து இன்ஃபினைட் பிறப்பு பிறவிகள்லாம் கூட இருக்கு. அதனாலதான் இப்ப வந்து குருவானவர் என்ன பண்றாருன்னா, இந்த உள்ள இருக்கிற சீக்கிரட்டை ஃபர்ஸ்ட் நீ இப்ப நீங்க இருந்ததே வந்து கர்ப்ப கிரகம், இது மனம்தான் வந்து என்ட்ரி பாயிண்ட். மனம்னா திருப்பி அங்க என்ன என்ட்ரி பாயிண்ட்? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, எண்ணங்கள் தெரியல, உணர்ச்சிகள் தெரியல, ஏதோ ஒரு ஸ்புரணம். அந்த ஸ்புரணம் கூட கேள்விப்பட்டது கிடையாது. புரியுதா? அந்த இடம் வந்து ஒரு இடமாவே இருக்காது. ஜெயலட்சுமியினுடைய உடம்புக்குள்ள மனசுக்குள்ள ஒரு இடமாவே இருக்காது. எப்படி இருந்து சொல்லுங்க, அந்த ஸ்புரிப்ப உணர்றது அப்படின்னா மைண்டா இல்ல உடம்பா? அது எப்படி அது தெரியுது இல்ல, அது ஸ்புரிப்ப உணர முடியுதுல, உணர்றது எதுன்னு? இப்ப வந்து உணர்வு தானே தன்னை வெளிப்படுத்தும். உணர்வு இருக்கிறதுனாலதான் உணர்வு மேல மைண்டு வந்து போர்வ மாதிரி போத்திண்டு வருது, சரியா? ஆழ்ந்த உறக்கம் இருக்கு. எங்க இந்த கனவு வந்தது? தூக்கம். அப்படின்னா தூக்கம் என்ன? கனவுல பயங்கர டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உடம்புல ஒரு மாற்றம் இல்லை. அங்கேருந்து நீங்க தடிக்கை படிக்கட்டுல கூட விழுந்து கிடுகிடுகிடுகிடு முன்னூறு படிக்கட்டு, ஐயோ செத்து படு போறேன், என்ன பிடிங்கணும், யாரோ வந்து அப்படி தடுக்கிற மாதிரி பாக்குறீங்க. பார்த்தா அதே கட்டுல எழுந்துக்கிறீங்க முள்ளமா. பார்த்தா படிக்கட்டும் இல்லை, மலையும் இல்லை, எதுவும் இல்லை, உடம்புல ஒரு டேமேஜ் கிடையாது. ஆனா அந்த உடம்புக்கு மலை படிக்கட்டுல கிடுகிடு கிடு கிடுகிடுன்னு அது இரநூறு படிக்கட்டும் முன்னூறு படிக்கட்டும் உருண்டு வருது. அங்க எங்க அடிப்படுறதெல்லாம் தெரிஞ்சுட்டே உருண்டு வந்து போக போறேன்ற அளவுக்கு தெரியுது. நான் செத்து போயிட்டேன், செத்து போட்டு போறேன், காப்பாத்துங்கோ அப்படின்ற அளவுக்கு வந்து துல்லியமான அனுபவங்களா வந்து தடால்னு வந்து வேக்கிங் ஸ்டேட்டு வந்து உள்ள நுழையிறது.
ரெண்டுமே எங்கேருந்து நுழையிறது? தூக்கத்திலேருந்து நுழையிறது. தூக்கத்திலேருந்து தான் கனவு வருது, தூக்கத்திலேருந்து தான் விழிப்பு நிலையம் வருது. ரெண்டுமே கனவு தான், ரெண்டுமே மனத்தினுடைய கற்பனைகள்னால தான் மலை படிக்கட்டு மலையில நீங்க தனியா இருக்கிறது. இந்த தனியா இருக்கிற தன்மை, தனியா இருக்கிற தன்மைன்றதுல தான் வந்து ரமண மகரிஷி வர்றார். புரியுதா? இந்த தனியா இப்ப வந்து இந்த உங்களுக்கு சொல்றீங்கல்ல நான்ற அந்த ஒரு ஸ்புரணம், ஸ்புரணம் இப்ப இந்த ஸ்புரணம்ன்ற வார்த்தை ஸ்புரணம் இல்லை. அதை நீங்க வந்து எதிரிட்டு அறிய முடியுமா? அறிய முடியாதா? எதிரிட்டு நீங்க அறிய முடியுமா? ஆமா, அது வந்து அதை நீங்க எப்படி பார்க்கலாம்னா பொய்களை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க உள்ள. புரியுதா? பொய்கள் எப்படி, பொய்கள்ன்றது ஃபர்ஸ்ட் எது ஃபார்ம் ஆகும் சொல்லுங்க? ஃபார்ம் தான் ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஒரு பற்றி உண்டாகும், ஒரு பற்றி நிற்கும், உருவம் இருக்கு எல்லாத்துக்கும். இந்த அகம் சுபுரணத்துக்கு கூட ஏதாவது உருவம் இருக்கான்னு பாருங்க. அடுத்த விசாரம் நான் சொல்றேன் உங்களுக்கு, சொல்றேன் நான் இப்போ. புரியுதா? உங்களுடைய அடுத்தது பண்ண போறோம் ஒரு சமாதி திருப்பி. புரியுதா? அதுல வந்து உருவம், அந்த அகஸ்புரணம்ன்றது என்ன வடிவம் அப்படின்னு இந்த முயற்சி கூட பண்ணி பார்க்காதீங்க. ஸ்புரணம்ன்ற வார்த்தை வரும்போது அந்த ஸ்புரணம்ன்ற வார்த்தையை நிறுத்துங்க. ஏன்னா வார்த்தை பின்னாடி தான் வருது. வார்த்தைக்கும் எப்பவுமே படம் எடுத்துருவா, அப்புறமா தான் டப்பிங் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்னு பாட்டை முன்னாடி எடுத்துருவாங்க, நடிக்க வைப்பாங்க, நடிக்க வச்சு திருப்பி கோப்பாங்க பாட்டை, வசனங்களை பின்னாடி கோப்பாங்க, அங்கேயும் பேச வைப்பாங்க, ஆனா அங்க பேசினது சரியா இருக்காது, உருவமும் அதனோட பேச்சும் சரியா இருக்காது. ஆனா இங்க வந்து அவ்வளோ ஸ்பிளிட் செகண்ட்ல, அதே ஒரு நேனோ செகண்டுங்க, அந்த வார்த்தை வரத்துக்கு முன்னாடி நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன் வந்து இதை மாத்திரம் இந்த சாதனங்களை வந்து வாழணும் வாழணும்னு ஏன் சொல்றேன்? இங்க வந்து தான் ஆகணும் ஒவ்வொருத்தரும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இங்க வராமெல்லாம் ஆன்ம ஞானம் கிடையவே கிடையாது. ஆன்ம ஞானம் இல்லாம இங்க வந்து எல்லாம் பொய்யாட்டம் போயிட்டே இருக்கும், பிரபஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் தன்னை பெண்ணாவும் ஆணாவும் கதாபாத்திரங்களும் நினைச்சு 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 சீரழியும் நான், சீரழிக்கும் நான். புரியுதா? அதனாலதான் இங்க உத்தம சாதகன் என்ன பண்றான், அன்பயஸ்ட் ரிசர்ச், ஆன்மீகத்துல வாழுதல், கத்துண்டு நோட்ஸ் எடுத்துண்டு சொல்லிக் கொடுக்குறோம். பயங்கர ஏதோ ஆயிருந்தாதான் இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்படி சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது வாழ்க்கை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அத்தனை இது நாள் வரைக்கும் ஜெயலட்சுமியா இருந்த தன்மைகள் எல்லாம் எப்பவுமே வந்துன்னா இருக்கு, வந்துன்னே இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வந்து அது அது வருது, அதுல வந்து மேல வார்த்தைகள் கோர்க்கப்படுகின்றன. ஜெயலட்சுமி நான் ரூபத்திலிருந்து வேகமா சரசரன்னு வருவாங்க அது ஆளுமை கொள்றதுக்கு. ஒரு குழந்தை வந்து நீங்க எல்லாத்தையும் சர்வசாதாரணமா இதெல்லாம் ஞானம் வந்து 24 hours எல்லா இடத்தையும் ஓப்பனா சொல்லி கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு, நம்ம தான் அந்த பார்வை இல்லை. ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்க மாட்டான், அதாவது அந்த பொருளுக்கு அந்த டாய்க்கு வந்து ஆசைப்பட மாட்டான். அதே அவன் வயசுக்கு அதே ஹைட்டுக்கு அதே வெயிட்டுக்கு அவ்வளோ உண்டு சைஸ்ல இன்னொரு பையன் எதிர் வீட்டுல வச்சிருந்தான்னா இவனுக்கு பிடிவாதம் வந்துடும், எனக்கு அது வேணும். இப்ப அந்த உருவமா ஆயிடுத்து அவனுடைய கர்மா. புரியுதா? அந்த கர்மாவை வந்து எனக்குன்னு சொல்லி நான் ஆக்கிடுத்தது. புரியுதா? இப்போ நானையும் அந்த உருவத்தையும் பிரிக்க முடியாது, ஒலியையும் உருவத்தையும் பிரிக்கவே முடியாது. ஆனா இங்க பிரிக்கிறோம், இதுதான் ரமண மகரிஷி. சும்மா விளையாடிட்டு போல, அவர் வந்து வாழ்ந்துட்டு ஏதோ மௌனியா இருந்துட்டு போல, சார சாரமா கொடுத்துருக்காரு. ஒரு செயலை மாத்திரம் இப்ப பார்ப்போம், அதை பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போயிடுங்க. நீங்க எல்லா பிராக்டிகல்ஸும் நீங்க பண்ணணும். உலகத்துல இருக்கிறவங்களும் இந்த பாட்டு மயமா அந்த செய்யுளை கேட்டு உள்ளுக்குள்ள போட்டு 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 அவங்களுடைய சும்மா இரு சாதகத்துல சமாதியில உட்காந்து உட்காந்து பழகணும். 24/7 இது வாழறது. நோ அக்வயரிங் அண்ட் ட்ரைனிங் யூ, தெர் இஸ் நோ யூ அட் ஆல். யூவை தூக்கிறதுக்கு தான் பண்றோம் நம்ம. உபதேசம் கர்த்தா கர்மா கர்மம் பயன் தரல் கர்த்தனதானயால் கர்மம் கடவுளோ உந்தி பர கர்மம் கடவுளோ உந்தி பர
கர்மம் ஜடமதாலுந்தி பர வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினை காடல் வீழ்த்திடும் உந்தி பர வினை காடல் வீழ்த்திடும் உந்தி பர வீடு தரலீலை உந்தி பர உள்ளது 40 கர்த்தா கர்மா வினை முதல் நாமாயின் வினை பயன் துய்ப்போம் வினை முதல் யார் என்று வினவி தனை அறிய கர்த்தத்துவம் போய் கருமம் ஒன்றும் கழலும் நித்தமா முக்தி நிலை. அந்த 2வது பாட்டு உபதேசுந்தியார் அதை மாத்திரம் பார்ப்போம். அதுக்கு உண்டான ஒரு சகஜ சமாதி, எல்லாமே சகஜ சமாதி. There is no do here. ஆனா எல்லாம் அட் அ டைம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், உணரப்பட ஆரம்பிக்கும். நீங்க சந்நிதிக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள போறீங்களோ எல்லாத்து மூலமாவும் நான் உங்களை உள்ளதான் தள்ளுவேன். உள்ள தள்ளுவேன்னா என்ன அர்த்தம்? கர்ப்பகிரகம்ன்றது வந்து சுரூபம். அதுக்கு முன்னாடி அதை மூடி மறைச்சுருக்கிறது வாசனை மயமா இருக்கிற மனம். அந்த மனமா ஜென்மத்தை கொடுக்கறது நான், அந்த கோட்டாவை எடுத்துக்கிறது. புரியுதா? நீங்க வந்து ஒரு குரூப்பா 75 பேர் போறீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு, ட்ரெயினுக்கு ஒரு கோட்டா, ஒரு 2 கம்பார்ட்மெண்ட்டையும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டையும் கம்ப்ளீட்டா பர்த்து போட்டு புக் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய லைஃபை வந்து நான் வந்து என்ன பண்றது, அந்த மனத்துல மனம்ன்ற ஒரு பெரிய இருக்கு, பெரிய ஸ்டஃப் இருக்கு, பிரபஞ்சமாவே இருக்கு. அதுல உங்க ஐடென்டிட்டிக்கு ஏத்த மாதிரி அந்த நான் வந்து ஒரு பேக்கேஜ் எடுத்து போடு. ஒரு 90 வயசு போடு. காத்தால எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிறதுலேருந்து கனவு காண்றதுலேருந்து தூக்கம் சரியா வருது சரியா வரலன்றது, எங்க வாழணுன்றது, என்ன காத்த சுவாசிக்கணுன்றது. ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம், நம்ம ரிவர்ஸ்ல பாக்குறோம். யாரும் உடம்பா இருந்து நம்ம அனுபவிக்கிறோம். ஆக்சுவலா கர்மாக்கள் உங்க உடம்பா ஆக்கி அனுபவிக்க வைக்கிறது. கர்மாக்களால் கர்த்தாவை தவிர கர்த்தாவால் கர்மா இல்லை. புரியுதா? கர்மாக்கள் அசார்ட்டடா இருக்கு. நீங்க வந்து ஒரே ஆண் தான், அவரே அப்பா, அவரே கணவர், அவரே மகன், அவரே சமூகத்தில் ஒரு பிரஜை, அதே மாதிரி தான் பெண்ணு. ஒரே உடம்பு தான், 9 துவாரங்கள். அவனுக்கு 2 பேர் காது, 2 தொலைக்கு பேர் மூக்கு, இன்னும் 2 தொலைக்கு பேர் கண்ணு. ஒரே உடம்பு தான். புரியுதா? அத போல வந்து ஒரே மண்ணு தான், கோட்டை இல்லாட்டி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, பெரிய மலை, ஹிமாலயாஸ், ஒரே மண்ணு தான். நீங்க பாத்தீங்கன்னா மூலத்துல இருக்கிறது ஒரு பொருள் தான் இருக்கு. அதுவே வந்து நீங்க விசாரிக்காததுனால எல்லாத்துக்கும் காரணம் விசாரிக்கலை விசாரிக்கலை விசாரிக்கலை. சரியா? அதனுடைய இதுக்குதான் நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ இந்த செய்யுள் வந்து பேஸ் வந்து பகவானுடைய செய்யுள்கள். ஏன்னா அவர் வந்து ஃபார்முலா ஃபார்முலாவா டெஃபினேஷன் டெஃபினேஷனா கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது வந்து இதுல வந்து நம்ம எடுக்க போறது இந்த செய்யுளை, வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்த்திடும் உந்தி பெற வீடு தரலிலை உந்தி பெற. இதை பார்க்க போறோம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வந்து டீட்டெயில 5 செய்யுள் நேரிசை இன்னிசை வெண்பால எழுதியிருக்கேன். அந்த ஸ்டைல்ல ஃபுல்லா 5 செய்யுள் எழுதியிருக்கேன். இதே பகவானுடைய அந்த 3 செய்யுளை எடுத்து பேஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த எழுதியிருக்கேன். இதை வந்து அப்புறம் பார்ப்போம். அப்புறம் இது கீழே பாத்தீங்கன்னா ஒரு சாராம்சம் கொடுத்துருக்கேன், என்ன சகஜ சமாதி பழகணும்ன்றது. இப்ப இதை வந்து இதனுடைய லீஃப் லெட்டை வந்து மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல, இது கொடுக்குறீங்க இங்க வரவங்களுக்கெல்லாம், இதெல்லாம் நேரடியாக கொடுக்கப்பட்டு நீங்க கண்டினியூ பண்ணலாம், அங்க போய் கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் சத்சங்கமும் இருக்க போறது, இதுவும் வெளில வரப்போகுது. ஸோ இதையும் பார்த்து கண்டினியூ பண்ணலாம். எப்படி பண்ணாலும் உங்களை உள்ள கொண்டு போய் பரம்பொருளா இருக்கிற உங்க சுரூபத்தை நீங்க உணர்றதுக்கு பண்ணும்படியா பண்றதுதான் வந்து ஒரு உண்மையான ஆன்மீகத்தினுடைய லட்சணம். இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, சும்மா இரு சொல்லற சமாதி, ஜஸ்ட் பி வித்தவுட் எவர்ட். இதுதான் ப்ராக்டிகல்ஸ் நீங்கள் தனியாக இருக்கும்போது பண்ணுறதுக்கு. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உள் எழுபவை தான் அனைத்து பிரபஞ்சமும். பிரபஞ்சம்னு அங்கே ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு செட்டில் ஆகிடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே மனம் இருக்குது, உங்களுடைய மனமாக இருந்துட்டு இல்லையா, அதுதான் பிரபஞ்சமே தவிர அதுக்குள்ளே உங்கள் உடம்பு இருக்குது, அதுக்குள்ளே மற்ற உறவுகள் இருக்குது, மற்ற சகல பிரபஞ்ச விஷயங்களும் இருக்குது, பொருட்களும் இருக்குது, காட்சிகளும் இருக்குது, உங்க மனத்துக்குள்ளதான் இருக்கு. ஸோ உங்க மனம் தான் பிரபஞ்சம். ஸோ உள் எழுபவை, என்ன அவை எழுந்து கொண்டே இருக்கின்றன. ஏன் எழுறது நீங்க இன்னைக்கு விசாரிக்கல,
பொய்யர்களுக்கு நிறைய இடம் கொடுத்து அவங்களெல்லாம் ஐயோ இது கிடைச்சா நல்லா இருக்கும் அது கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னென்னமோ திறமைகள் எல்லாம் அத்தனையும் கொண்டு வந்துட்டு சேர்த்து வச்சுட்டீங்க. வச்சுன்றதுனால எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கோம். அதுதான் பிரபஞ்சமே தவிர அங்கே பிரபஞ்சம்னு ஒன்றுமே இல்லை. அது வந்து பேச போகிறதில்லை. சரியா? உங்கள் உறவுகள் கூட உங்கள் மனத்தில் நீங்கள் போட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் உங்களுடைய உறவுகளினுடைய ரிலேஷன்ஷிப்பினுடைய டைட்னஸ் கூட சக்கலத்தையும் உங்கள் மனசு டிசைட் பண்ணுறது. உங்கள் மனசும் ஓயாமல் எழுந்துட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்களே யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் உள்ளு ஏன் எழுந்துக்கணும், உங்கள் மனம் ஏன் எழுந்துக்கணும், எண்ணம் ஏன் எழணும் தெரியாது. உணரலை, சொல்லி கொடுப்பாரு இல்லை. வெளில போனால் வெளில எழுதுன்னு போடுறான். ஏன்னா அவன் வெளில இருந்துட்டுருக்கான், கடை போட்டுருக்கான், அவன் பழப்பே நடத்துகிறான். புரியுதா? ஆன்மீகத்தை வச்சு கிளியர் பழப்பு, அவருடைய வேக்கிங் ஸ்டேட் பழப்பு அவர் ஆன்மீகம். புரியுதா? இது வந்து சத்தியமான வாழ்வு. எண்ணம் வந்து ஏன் எழணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம இது பண்றோம். அதனால தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதை கொடுத்துருக்கோம், உள் எழுபவைதான் அனைத்து பிரபஞ்சமும். அப்புறம் நம்பர் ஒன், பழைய கர்ம பதிவுகள் வாசனைகளாய் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. பழைய கர்ம பதிவுகள் ஜெயலட்சுமி கிடையாது, கர்ம பதிவுகளை வந்து நீங்களா ஓனப் பண்றீங்க, அதை அக்னாலேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. புரியுதா? உங்களுக்கு வரத, உங்களுக்கு உள்ள இருந்து எழறத நீங்க கொஞ்ச நேரத்துக்கு கூட அதை தாங்க முடியாம அதை பண்ணியே ஆகணும், பேசியே ஆகணும், செயல்பட்டே ஆகணும். எல்லாம் பழசு. ஆக்சுவலா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஒன்னத்தையும் தொடக்கூட வேண்டாம். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, கர்ம பதிவே அனுபவித்த கர்த்தாவாகிறது. கர்த்தான்னு ஒத்தனும் கிடையாது. நீங்க வந்து நல்லா இருக்கே அப்படின்னும் போது கர்த்தா வரீங்க. வலிக்கிறதே அப்படின்னு சொல்லி வலிக்கு அக்னாலேஜ் பண்ணுறீங்க. ஐயோ ரொம்ப திட்டுறாங்களே, அக்னாலேஜ் பண்ணுறீங்க. ஆள் வருவாருங்க. கர்ம பதிவை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ கிளியரா எக்ஸ்பீரியன்சர் உருவாயிட்டே இருக்கார். அனுபவ கர்த்தா. இது பேர் தற்போதம்னு பேர். தற்செயலாக போதம், எல்லா உணர்ச்சிகள்லையும் நல்லது கெட்டது ஆப்போசிட்ஸ் அத்தனையிலையும் எண்ணங்களை போட்டு நல்லா அதை இன்னும் அனலைஸ்லாம் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் போட்டு எப்பப்போ இது தவிர நம்மளுக்கு விழிப்பு நிலையில ஒரு வேலை கிடையாது. இத்தே பொழுதன்னைக்கும் நிறைய உடல்கள் தோறும். சரிதா? இது விட்டு போயிட போறதேன்னு வேற பயம். எண்ணுபவனே யாருன்னு தெரியாது, ஆனால் இது நடந்துகிட்டே இருக்கு. அவன் தான் வந்து கர்த்தாவாகிறது. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்மாவின்றி கர்த்தாக்கள் இல்லை. நீங்க தியானம் பண்ண கூட என்ன, தியானிப்பவன் யாரு? அதுல இருந்து வர தாட்ஸ்ல இருந்து ஒருத்தன் தான் தியானம் தியானிப்பவன். கரெக்டா? அவ்வளவு லெவல் தான் போவாங்க. யாருக்கு தியானம்? எண்ணங்களுக்கு தானே தியானம். எண்ணுபவன் தானே தியானம் பண்ண முடியும். எண்ணுபவன் எண்ணங்களை ஒரு செகண்ட் பார்த்துட்டு இவன் இந்த பக்கம் வந்து நிக்கிறான்னு அவனுக்கே தெரியல. புரியுதா? எது சைடு வந்து நின்று இவர் என்னமோ எண்ணுபவன் மாதிரியும் தியானிப்பவர் மாதிரியும் இவருக்கு முன்னாடி நிறைய இவர் அந்த எண்ணங்கள் எல்லாம் மேய்க்கிற மாதிரியும் ரெகுலரைஸ் பண்ற மாதிரியும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இதெல்லாம் நான் பாவம் வந்து தியானிப்பவனா பல ஜென்மங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எவ்வளவோ பேரு எங்கெங்கயோ எல்லாத்தையும் திறந்து இந்த மாதிரி தியானத்தெல்லாம் ஈடுபட்டு ஒன்னும் அடையல, ஒண்ணுமே உணரல. ஏன்னா பெரிய மிரட்சி. உங்களையே நீங்க எண்ணங்களா மாத்தி அதுக்கு தியானம் பண்றவனா நீங்க உட்கார்ந்துக்கிட்டு இதுக்கு பதிலாக வாட்ச்மேனா எங்கேயாவது போய் வீட்டை பார்த்து கவல் காத்திருக்கலாம், ஏதாவது சம்பளமாவது கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இது கிடையாது தியானம், இது கிடையாது சமாதி. ஆனா இதை தான் ஆன்மீகம்ன்ற பேர்ல அங்க நடந்துட்டு இருக்கு. இதனால அடிப்படை மாறாது. ஏன்னா யூ ஹவ் நாட் நோன் ஹூ யூ ஆர் ஃபண்டமெண்டலி. ஆழ்ந்த உறக்கத்துல இதெல்லாம் பண்ணவே வேணாம். இருக்கல, இருக்கியா இல்லையா? 1000 வருஷம் தவம் பண்ணா கூட விட்ட இடத்துல இருந்து எழுந்துப்பான் அந்த தியானிப்பவன். ஏன்னா அவனுக்கு நோக்கம் இருக்கு. அவனை வந்து அவன் வந்து தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னு இறங்கினான். எண்ணங்களை பிரேக் போட்டு அழிச்சு வச்சிருந்தாங்க, வண்டியை ஓட விடாம பிரேக் போட்டு அழிச்சு வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். 1000 வருஷம் எடுத்து எழுந்துக்கிறான், எழுந்தனோட விட்ட இடத்த கேட்கறான். புரியுதா? அதனாலதான் கர்மாவின்றி கர்த்தாக்கள் இல்லை. அதுவும் கர்மா. 1000 வருஷம் தியானம் பண்றதுன்னு கூட கர்மா, நிறைய பிறவிகள் வரணும்ன்றது கர்மா. சோ மொத்தமுமே
விழிப்பு கனவு நிலை ரெண்டுமே வந்து எதிரிடப்பட்ட அகந்தையினால் கற்பிக்கப்பட்ட அகந்தை மனத்தினால் கற்பிக்கப்பட்ட பொய் பிரபஞ்சமே தவிர அகந்தையினால் கற்பிக்கப்பட்ட. சோ அகந்தையை பார்த்தே ஆகணும்